ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் அதாவது உங்கள் மொபைல் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரும்பாலும் ஐஓபி கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் பற்றிலாம் போட்டோம் பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது சரியாக ரீச் ஆகலை எப்படி ஃபில் அப் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் வந்து எந்த பாக்ஸ் ஸ்டிக் பண்ணும் எந்த பாக்ஸ் யூஸ் பண்ணால் வந்து இது நம்பர் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியும் ஏடிஎம் கார்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்காக வேண்டிய இந்த வீடியோ நம்ம கரெக்டாக போடுறோம் ஸோ ப்ரொசீஜராக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் கரெக்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் பேங்க் நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய கஸ்டமராக இருக்கீங்க ஸோ நீங்கள் பேங்க்கு போகிறீங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் உட்காந்துருக்கக்கூடிய கேஷியரை சந்தித்து இந்த மாதிரி நம்பரு எனக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரி பண்ணி கொடுங்க நான் மேடம் சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும் ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்படி கேட்டதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் அங்கே ஒரு ஆள் கிட்டே சொல்லுவாங்க ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட போய் நீ கேட்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து நம்ம வாங்கியாச்சு ஸோ அதை வாங்கிட்டு என்ன செய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டு நீங்கள் டேட் வந்து என்னோன்னு நீ அன்றைய தேதி குறிப்பிட்ருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிடணும் ஸோ நான் வந்து மயிலாடுதுறை ஸோ மயிலாடுதுறைன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணணும் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துடணும் பேன் நம்பர் வந்து கட்டாயமானு சொல்லி பார்த்தீங்கன்னா பேன் நம்பர்லாம் வந்து அவ்வளோ அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா இது வந்து தேவையே இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பராக வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா இது வந்து தேவையே இல்லை அது அப்படியே விட்டுடலாம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் எதுவே வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த நம்பரை நீங்கள் போட்டு அதை எழுதிக்கணும் அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் உங்கள் அட்ரெஸ் எதுவாக வேணாலும் இருக்கணும் ஸோ உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி போட்டுட்டு உங்கள் ரீஜனல் பின்கோடு போட்டுக்கணும் அப்புறம் பாருங்கள் ப்ளீஸ் டிக் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ் பிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எப்படிச்சு ஏதாவது ஆக்டிவேட் ப பண்ணுறதுன்னு அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் அலாட்டுங்கிற பாக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிக் கொடுத்துக்குங்க நான் டிக் கொடுத்துட்டேன் அந்த வந்து என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுத்தாகும் ஸோ அந்த மொபைல் நம்பரை அப்படி இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு விதமான பாக்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்று ஆக்டிவேட் இன்னும் டிஆக்டிவேட் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுற நீங்களாக இருந்தாக்கா ஆக்டிவேட்டுங்கிற பாக்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு டிக் கொடுங்க அவ்வளோதான் இதை டிக் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒரு சிக்னேச்சர் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த சைன் வந்து இந்த ஃபார்முக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கஸ்டமர்னு சொல்லிருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரே ஓட சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை பண்ணிடணும் நீங்கள் முத ஆக்டிவேட் பண்ணும் போது ஆக்டிவேட் கொடுத்து சைன் பண்ணால் போதும் சப்போஸ் இல்லை என்கிட்ட ஏற்கனவே நம்பர் இருக்குதுன்னு சொன்னீங்க அதாவது உங்கள் நம்பர் வந்து எனக்கு இந்த நம்பர் வேணாம் நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன்னா ஸோ இந்த மாதிரி நம்பரை எழுதிட்டு ஜஸ்ட்டு டீஆக்டிவேட்டுங்கிற பாக்ஸை மட்டும் டிக் பண்ணால் போதும் டீஆக்டிவேட் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தான் சிம்பிள் இந்தியன் வர்சஸ்ஸு ஃபார்ம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம் இந்த மாதிரி சைன் பண்ணி அவங்கள்ட கொடுத்ததுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் உங்கள் ஃபார்மை பார்த்துட்டு அவங்க அந்த நம்பரை எடுத்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்கிறதுக்காக மெசேஜ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து வரும் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாதம் எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்க பணம் எடுக்கிறீங்கிற விவரம்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜாகவே வந்து சேர்ந்துடும் அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்